ஓம் தத்புருஷாய வித்மகே பக்தரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூர சம்ஹார வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதற்கான சூட்சுமங்களையும் அதற்குண்டான சிறப்புகளையும் நம்ம வந்து ஓரளவு விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை வந்து நமஸ்காரம் பண்ணுறது, கந்த பெருமானுக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறது, கந்த பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறது வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்குது. ஆன்மீகம் மட்டுமல்ல, அடிப்படையாகவே உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அழகான தெய்வம் கந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான். இருக்கிற தெய்வத்தில் வந்து அழகு என்ற சொல்லுக்கு முருகர் என்ற பெயர் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் வந்து மிக மிக சிறந்த உன்னத வழிபாடுகளில் முக்கியமான வழிபாடு சூர சமுகார வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சூரனை வந்து வதம் செஞ்சதுனால சூர சமுகார வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாக சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழலை வந்து பார்த்திங்கன்னா, போட்டி பொறாமை தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் பண்ணுறது, பில்லி சூன்யம் பண்ணுறது, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறது, வம்பு வீண் வம்பு கழகம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே தான் ஒரு மனுஷால் வந்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நிர்பந்தங்களில் இந்த சூழ்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது நல்லவனாக பேசிக்கிட்டே நம்மளை வந்து கெடுப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம வந்து அடையாளம் காங்க முடியாமல் இருந்தால் கூட இந்த கந்த பெருமானுடைய வழிபாடோ அல்லது சூர சமுகார வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்தே குளிபறிக்கிற நட்பாக இருந்தாலும் சரி, கூட இருந்தே உங்களை வந்து குளிபறிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, கூட இருந்தே உங்களை கெடுக்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நல்வாழ்வை வாழக்கூடிய தகுதியை மெல்ல மெல்ல வழங்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு மேலான, அதாவது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தேவ குருவுடைய நிலை, அசுர குரு பகவானுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளம் அப்படிங்கிற விஷயங்களும் ஜெயம் அப்படிங்கிற விஷயங்களும் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்பலாம். எதிர்ப்பு அப்படிங்கிறது, ஒரு மனுஷாளுக்கு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பக்குவமாக நம்ம நடந்துக்க முடியும், அல்லது அந்த எதிர்ப்பை வந்து தவிர்த்துக்க முடியும், அல்லது அந்த எதிர்ப்பிலிருந்து நாம் தள்ளி இருந்துக்க முடியும். ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் கூட இருந்தே நல்ல முறையில் பழகிக்கிட்டே உங்களை வந்து வேறு வகையான சூழ்ச்சிகளில் கெடுக்கக்கூடிய அல்லது சூழ்ச்சிகளில் வந்து பொறாமப்படக்கூடிய சூழ்ச்சிகளில் வந்து வேறு விதமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களை இனம் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தால் கூட உங்களுடைய மனதுக்கு இந்த மாதிரியான கெட்ட மனுஷால வந்து புரிய வச்சு அதற்கு தகுந்த மாதிரி இதமாகவும் வளமாகவும் ஜெயமாகவும் வாழ்க்கையில் வெற்றி நடை போடக்கூடிய தகுதி இந்த சூர சமுகார விழாவுக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். பொதுவாகவே சூர சமுகார விழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தாலும், யார் விரதம் இருந்தாலும், யார் வழிபாடு வச்சுக்கிட்டாலும், யார் நமஸ்காரம் பண்ணினாலும், யார் பிரார்த்தனை பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான், அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்ததுனாலோ, அல்லது பலம் இழந்திருந்தாலோ, அல்லது பகை வீட்டில் இருந்ததுனாலோ, அல்லது பாப கிரகங்களால் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ, அல்லது ஒருவருக்கு வந்து சுக்கர மகாதசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ, ஒருவருக்கு சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ, ஒருவர் ஜனனமாகும் பொழுதே சுக்கர திசையில் பிறந்தார் அப்படின்னாலோ, கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த சூர சமுகார விழா, சூர சமுகார பக்தி, சூர சமுகார விரதம், சூர சமுகார பிரார்த்தனை வந்து மிகப்பெரிய சூட்சுமத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் அசுர குரு என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கம்மியாக இருந்தது அப்படின்னாலோ, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் கன்னிராசியில் இருந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுனாலோ, அல்லது தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுனாலோ, அல்லது சுக்கர பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்ததுனாலோ, அல்லது இதே சுக்கர பகவான் வந்து ராகு பகவானோடு பீடிக்கப்பட்டு சுக்கர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு தடைபட்டு இருந்துட்டு இருந்ததுனாலோ, அல்லது இதே சுக்கர பகவான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானோடு சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத கேடுகளை, அதாவது பெண்ணாலோ அல்லது பொன்னாலோ அல்லது வந்து மண்ணாலோ, அதாவது பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசைகள் மூலமாக உங்களுக்கு அற்பத்தனமான சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருந்ததுனாலோ, அவங்க எல்லோருமே இந்த சூர சமுகார விரதத்தை, அதாவது சூர சமுகார பூஜையை, சூர சமுகார விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டாலோ, அல்லது சூர சமுகார விழாவை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டாலோ, இந்த மாதிரியான வில்லங்கங்களிலிருந்து வீண் வம்பு வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிற அம்சத்தை தொடக்கூடிய அற்புதமான ஒரு மேன்மையை இந்த முருகர் பெருமானுடைய வழிபாடு
ஏற்பாடு சூர சம்ஹார விழா வந்து நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை நாம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நாம் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கிறது, அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி, பங்காளியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பெரியப்பாக இருந்தாலும் சரி, மாமன் மச்சான் போன்ற உறவு வகையாக இருந்தாலும் சரி, புதிதாக வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் போன்ற புது சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடன் பணிபுரிகிற நட்பாக இருந்தாலும் சரி, நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில், அதாவது வந்து வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஏன் தேர்வாக இருந்தாலும் சரி, அதில் எல்லா வகையிலும் வந்து ஒரு போட்டி அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். அதில் பொறாமை அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா, அந்த பொறாமை அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்தை வந்து பொறுமை அப்படிங்கிற மூன்று எழுத்தால் மிகப்பெரிய அளவுக்கு வெல்லக்கூடிய தகுதியை முருகா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்து நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சூர சம்ஹார விழாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே எதிரிகளை வதம் செய்வது அப்படிங்கிறத விட எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கூட சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சூர சம்ஹார விழாவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது, சூர சம்ஹார விழாவை பார்க்கறது, சூர சம்ஹாரத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு யாரோ முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத விட பால் பழம் தேன் தினைமாவு தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம தானம் செய்கிறது அப்படின்னாலே பொதுவாகவே அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தானமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லோராலும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லோராலும் ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த அன்னதானத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் எல்லோருமே இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அன்னதானத்துக்கு மேலே தெய்வ சன்னிதானம் போகும் பொழுது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அந்த நிதானத்திற்கு மேலாக கனி வகைகள் தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வேல் வாங்கி தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அதிகபட்சமான எதிர்ப்பு, அதிகபட்சமான கடன், அதிகபட்சமான போட்டி பொறாமை, அதிகபட்சமான மாந்திரிக சம்பந்தப்பட்ட பில்லி சூன்ய சம்பந்தப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை வந்து அடியோடு தவிடுபடியாக்குறதுக்கு இந்த சூர சம்ஹாரத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது ஒரு மாம்பழம் அதே மாதிரி ஒரு வாழைப்பழம், அதாவது ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கலாம், ஒரு மாம்பழம் வாங்கிக்கலாம், இந்த இரண்டையும் பூஜை அறையில் வச்சு ஒரு சின்ன வேல் வாங்கி, அதாவது முருகர் சன்னதி பக்கத்தில் வந்து இந்த சின்ன வேல் விற்பாங்க, அது வந்து அது ஒரு ஜான் இருக்கலாம், அதாவது ஒரு அங்கலம் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது 12 இன்ச் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த 12 இன்ச்சுக்கு மேலே போகாமல் அளவான ஒரு சின்ன வேல் வாங்கி அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அந்த வேலை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வாழைப்பழத்துக்கு முன்னாடி, அதாவது வாழைப்பழம் ஒரு சீப்பு சொன்னோம் இல்லையா, ஒரு சீப்பு அப்படிங்கிறது வந்து கிராமப்புறங்களில் ஒரு 12 பழம், ஒரு டஜன் இருந்ததுன்னா 12 பழம் சொல்லுவாங்க, அந்த ஒரு டஜன் வாழைப்பழத்தை வாங்கி நடுவில் மாம்பழத்தை வச்சு அந்த வாழைப்பழத்தை மேலே இந்த வேலை குத்தி வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து, கடனாக இருக்கலாம், கல்வியாக இருந்துகிட்டு இருக்கலாம், திருமணமாக இருந்துகிட்டு இருக்கலாம், போட்டியாக இருந்துகிட்டு இருக்கலாம், பொறாமையாக இருந்துகிட்டு இருக்கலாம், உத்தியோகமாக இருந்துகிட்டு இருக்கலாம், எதிர்ப்பாக இருந்துகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படுதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ சூர சம்ஹாரத்தன்று இந்த நாள் முழுவதும் எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அர்ஜனை செய்யாமலேயே விடுபட்டு கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சூர சம்ஹார விழாவுக்கு, சூர சம்ஹார பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சூழ்ச்சியோடு உள்ள மனுஷால வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா அதற்கு சூர சம்ஹார வழிபாடு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.